கழுத்துல தாலி இல்லாத மாதிரி என் கழுத்துலயும் தாலி இல்லாம இருக்கலாம். ஆனா என்னோட வயித்துல சூர்யாவோட குழந்தை இருக்கு. டேய் ஸ்டாப் இட் ஐசே. ரிட்டர்ன் வர நிறைய நாள் ஆகுமா? ஒன்னும் இல்லடா, ஜஸ்ட் 3 days. ஓகே, அப்பா வந்துடுவா. எங்க அண்ணன் ஊர்ல இருந்து திரும்பி வரதுக்குள்ள இந்த வீட்டு விட்டு நீங்க போயிடுங்க. இனி இந்த வீட்டுல உனக்கு சோறு கிடையாது, பிரைவசி கிடையாது, நிம்மதியும் இருக்காது. கர்ப்பிணி பொண்ணு பார்த்து நடக்க வேண்டாமா? கீழே விழுந்தா என்ன ஆகும்? மயக்க வர மாதிரி இருக்கான், கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாமா? Are you sure? நடக்க முடியுமா? குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரட்டா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். சரி வா போலாம். என்ன அஞ்சலி? இல்ல, ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. எது? உங்களோட இந்த அன்பு. நமக்கு யாருமே இல்லைன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உங்க அன்பு பெரிய ஆறுதலா இருக்கு. சத்தியமா இதை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. நீ எதிர்பார்க்காதது எல்லாத்தையும் நான் உனக்கு தருவேன். என் அன்பு மட்டும் இல்ல, பேங்க்ல 1 கோடி ரூபாய் உன் பேர்ல. உனக்குன்னு ஒரு கார், தனியா ஒரு பங்களா, இதெல்லாம் இருந்தா, உன்னை சுத்தி உனக்காக வேலை செய்ய ஆளுங்க இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நான் என்னைக்குமே அதை பத்தி கனவு காணது இல்ல ரேகா. அப்படிலாம் இருக்கவே கூடாது அஞ்சலி. வாழ்க்கைன்னா என்ன? இருக்கிற நாள சந்தோஷமா அனுபவிக்கணும். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் செஞ்சு தரேன்.
ஆனா பதிலுக்கு நீ ஒன்னே ஒன்னு செஞ்சா போதும். நீ என் வீட்டை விட்டு போகணும். பணம் பத்தாதுன்னு ஃபீல் பண்றியா? டோன்ட் வரி, உனக்கு எவ்வளவு தேவையோ அதை கேளு, அதை நான் தரேன். இதெல்லாம் தந்துடுவீங்க? என் வயிற்றுல வளர குழந்தைக்கான பதில் யார் சொல்லுவாங்க? ஏண்டி, நீயே ஒரு இம்சை. நீ ஒருத்தி பத்தாதுன்னு இதுல உன் குழந்தைன்னு ஒரு எக்ஸ்ட்ரா தொலைவரை நான் பார்க்கணுமா? மரியாதையா கொடுக்கறத வாங்கிட்டு ஓடி போயிடு. நான் எங்கேயும் போக மாட்டேன். என்னோட குழந்தை. ஸ்டாப் இட், ஜஸ்ட் ஸ்டாப் இட். உன்கிட்ட சவால் விடுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல. தலைக்கு மேல வேலை கிடக்கு. இத பாரு, நீ சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சும் உனக்கு நான் இவ்ளோ தரேன்னு சொல்றேன். ஏன்? அது பொய்ன்னு உன் மனசுக்கே தெரியும். அதனாலதான் எல்லாருமே சேர்ந்து என்ன வேர்த்தலான்னு பாக்குறீங்க. நான் நல்லவளா இருந்து நல்ல விதமா உன்னை என் வீட்ல இருந்து அனுப்பலாம்னு நினைக்கிறேன். நீ மறுபடியும் மறுபடியும் சூர்யா பேரை சொல்லி என் வீட்டுல டேரா போடணும் நினைச்ச என்ன பண்ணுவ? கொன்னுடுவேன். நீ ராத்திரி தூங்குறப்போ உன் முகத்துல தலைய நீ அழுத்தி கொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எனக்காக கொலப்பழி ஏத்துக்கிட்டு என் தம்பி ஜெயிலுக்கு போவான். ஆனா நீ என்ன ஆவ? என்ன அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போக வைக்காத. நீயா போயிட்டா அது உனக்கும் நல்லது, குழந்தைக்கும் நல்லது. கோயில வச்சு கர்ப்பிணி பொண்ணை இப்படி மிரட்டுறீங்க? சாமி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்குமேனு கொஞ்சம் பயம் வேணாம். இந்த உலகத்துல நடக்கிற எல்லாத்தையும் சாமி பார்த்துட்டே தான் இருக்கு. உன எல்லா நேரத்திலையும் பார்த்துட்டே இருக்காது. தண்டிக்கும், நிச்சயமா தண்டிக்கும். எப்படி எப்படி தண்டிக்கும்? ஸ்டூபிட், சாமி எல்லா நேரமும் தானே முடிவெடுக்கிறது. சில சமயம் அது எடுக்க வேண்டிய முடிவுகளை இன்னொருத்தர் கையிலையும் தந்துடும். முடிவை இப்போ என் கையில தந்திருக்கு. ஓம் முடிவை என்ன பாக்குற? மறுபடியும் என்ன சவால் விடுறதுன்னா? உன்கிட்ட நீ பேசி பிரயோஜனமே இல்ல. அப்ப கிளம்புறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் எங்கேயும் போக மாட்டேன். ஆல் ரைட், அப்போ உன் முடிவை நோக்கி நீ டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு அர்த்தம். இதுக்கு மேல உன்கிட்ட வாயில பேச முடியாது, செயல தான் காட்டணும். Wait and watch. நிம்மதிதான். தலைவலி நமக்கு தானே? அது தலைவலி இல்லம்மா, நம்ம தலையில விழுற இடி. நீ போனை கொடு. ரேகா, நீ சீக்கிரம் கிளம்பி வா. அஞ்சலி எங்க இருக்கான்னு தேடுவோம். அவளை எதுக்குங்க நம்ம தேடணும்? அழகையும் அறிவையும் ஒரே இடத்துல கடவுள் தரமாட்டாங்கிறது ரொம்ப கரெக்டா இருக்குமா? சரி, அப்ப போலீஸ் ஸ்டேஷன் போனா பிரச்சனை யாருக்கு? நமக்கு தானே? நமக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா நாம தானே அவளை தேடி போனோம். நம்ம நிலைமைய பாத்தீங்களா? எவன் நம்ம வீட்டுக்குள்ள குழப்பத்தையும் நெருக்கடியும் ஏற்படுத்தினாலும் அவளை நாமளே தேடி கண்டுபிடிச்சு மறுபடியும் நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டாட போறோம். அது விதி செய்யற சதிமா, என்ன பண்றது? ஏமா, ஒருவேளை ரேகா மிரட்டலுக்கு பயந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு கிணத்துல குளத்துல விழுந்து தொலைச்சிருந்தானா? ஐயோ, அப்படி ஏதாவது பண்ணியிருந்தாள்னா நாம என்னங்க பண்றது? வேற என்ன பண்றது? குடும்பத்தோட ஜெயிலுக்கு ஷிஃப்ட் ஆக வேண்டியதுதான். முதல்ல அவ எங்க இருக்கான்னு தெரியணுமா?
அம்மா யார்மா அது கோயில் நடவாசல படுத்துட்டு இருக்க யார்மா யார்மா நீ என்ன கோயில் நடவாசல படுத்துருக்க இங்கெல்லாம் படக்கூடாது எந்திரிமா ஏமா நீ அந்த பில்டிங் கான்ட்ராக்டர் சண்முகன் சார் பையன் சூர்யா வீட்டில் இருக்கிற பொண்ணு தானே நீ ஆமா ஏமா இங்கே வந்து படுத்துருக்க உடம்பு இது முடியலையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு டூ மினிட்ஸ் நானே கிளம்பிடுவேன் வீட்டில் ஏதாவது ப்ராப்ளமாம்மா சாச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி ஹலோ ஏய் அண்ணா எங்களை பார்த்தா உனக்கு என்ன பைத்தியம் மாதிரி தெரியுதா கோவிலில் வந்து படுத்துக்கிட்டு எங்களை அசிங்கப்படுத்துறியா உனக்கு தீனா அவனை விட ரேகா ரெண்டு சாத்து சாத்தட்டும் எப்ப பாரு ஏதாவது ஒண்ணு பண்ணி எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா ஏமா இது கோயில்மா பேசாம இரு நீங்க பேசாம இருங்க வீட்ல உட்கார்ந்துகிட்டு பண்ண இம்சை எல்லாம் பார்த்தாதுன என்னமோ நாம கேட்டவங்க மாதிரி இல்ல இங்க வந்து படுத்துட்டு இருக்கா பாக்குறவங்க பரிதாபப்பட்டு நமக்கு தானே போன் பண்றாங்க நாம ஏதோ துரத்தி விட்ட மாதிரி நீங்க தானே வீட்ல இருக்கவேனானு சொன்னீங்க இப்போ நீங்களே வந்து ஏன் கோவில படுத்துக்கேன்னு கேட்டா நான் என்ன பண்றது நடிக்கறியா கோவிலுக்கு வந்து போறவங்க எல்லாம் அநாத பொண்ண வீட்ல வச்சு எல்லாரும் சித்திரவதை பண்றாங்கன்னு எங்களை பத்தி தப்பா பேசணுமா இல்ல நான் நடிக்கல நீங்க தானே சொன்னீங்க வீட்டுக்கு வந்தா என்னையும் என் குழந்தையும் கொன்றுவன் நீங்க சொன்னீங்கல்ல ஏய் என் முகத்தை தலையில வச்சு கொன்றுவன் நீங்க தானே சொன்னீங்க ஆமாடி சொன்ன அதுக்கு எங்கேயாவது போய் தொலைய வேண்டியது தானே எத்தனையோ கிணறு இருக்கு குளம் நிறைய தண்ணியோட தானே இருக்கு போய் விழ வேண்டியது தானே தமிழ்நாட்டுல ஏற்கனவே குடிக்க தண்ணி இல்லைன்னு நீருக்கு தட்டுப்பாடு நான் குடிக்கிற தண்ணியில விழுந்து செத்துட்டா அது யாருமே குடிக்க முடியாதுல்ல கவர்மெண்ட்டுக்கு தான் தேவையில்லாத செலவு உங்களுக்கும் தான் என்னோட கேர் ஆஃப் அட்ரஸ் உங்க வீடு தானே இன்னும் ஒரு வார்த்தை பேசுன உன்னை அடிச்ச கொண்டுருவேன் அப்பாவை மாதிரி பேசிக்கிட்டு நம்மளே திரட்டம் பண்றா பாருக்கா நான் எது பேசினாலும் ஏன் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல போதும் உன் டிராமா எல்லாம் போதும் மரியாதையா போய் கார்ல ஏறு நான் மாட்டேன் உங்க சவகாசமே எனக்கு வேணாம் நீங்க கிளம்புங்க நான் இந்த கோவில இருந்துக்கிறேன் இங்கே இருந்து நானும் என் குழந்தையும் இந்த கோவில் தர பிரசாத சாப்பிட்டு பொழைச்சுப்போம் நீ மென்டல் இந்த கோவில் நிர்வாக கமிட்டியில எங்க அப்பா செக்ரட்டரி கோபுர கலசத்துக்கு பணம் தந்தது என்னோட தம்பி இப்ப இந்த டீடைல் எல்லாம் தேவையா அஞ்சலி கார்ல ஏறு முடியாது நாங்க வீட்டுக்கு வந்தா நீங்க என்ன கொன்றுவீங்க பயமா இருக்கு நீ இங்கேயே இருந்தாலும் அதான் நடக்கும் மரியாதையா போய் கார்ல ஏறு என்ன செய்வ இப்ப நாங்க ஐயோ அம்மா ஒரு கற்பனை பொண்ண வீட்டுக்கு ஏமாத்தி கூட்டிட்டு போய் கொலை பண்ண ட்ரை பண்றாங்க கத்துனே நம்ம கிளையன்ட்ஸ் அனுப்ப வேண்டிய ஃபைல்ஸ் எல்லாம் கபோர்ட்ல வச்சிருக்கேன் அதுல ஒரு சின்ன டீடைல் வேணும் எனக்கு சூர்யா ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க நான் பாக்குறேன் நீலி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்
நீலி தொடர்கிறது. என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? எல்லாரும் சேர்ந்து எங்களை கொண்டுடுவாங்களா? சுத்தி பாரு, இங்க உன்னை வேடிக்கை பார்க்க கூட யாரும். ஏன் தெரியுமா? பணம். இந்த உலகத்துல பணக்காரங்களை அவ்வளவு சீக்கிரம் யாரும் பகைச்சுக்க மாட்டாங்க. இந்த இடத்துல நீ என்ன டிராமா பண்ணாலும் அது வொர்க் அவுட் ஆகாது. மரியாதையா போய் கார்ல ஏறு. நீயா கார்ல ஏறியா இல்ல அடிச்சு ஏத்தணுமா? போ. என்ன காணி? இருக்காரே, அவர் ஊருக்கு போறப்போ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணாரு ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் கால் பண்ணுவேன், டெய்லி நைட் ஸ்கைப்ல பேசுவேன், ப்ளா ப்ளா ப்ளான்னு எக்கச்சக்க ப்ராமிஸ் பண்ணாரு. ஐம் வெரி சாரிடா. ஃபுல்லா மீட்டிங் மீட்டிங் மீட்டிங். முடிஞ்ச ஃபாரின் கிளையன்ஸோட கான்ஃபரன்ஸ் வேற. ஹேய், ஐம் ரியலி ரியலி வெரி சாரிமா. ஐயோ, நீங்க ஏன் சார் மன்னிப்பு கேக்குறீங்க? ஹேய், ப்ளீஸ், ஓகே, சண்டை வேண்டாம். இனிமே என் ப்ராமிஸை நான் பிரேக் பண்ண மாட்டேன், ஓகே? நான் போயிட்டேன். ஹேய், கிண்டல் பண்ற பாரு. ஓகே, ரிலாக்ஸ். வர்க் எப்படி போகுது? கோயிங் குட். ஏய் ரேகா, ஒரு சின்ன ஹெல்ப். நம்ம கிளையண்ட்ஸ்க்கு அனுப்ப வேண்டிய ஃபைல்ஸ் எல்லாம் கபோர்டில் வச்சிருக்கேன், அதில் ஒரு சின்ன டீடைல் வேணும் எனக்கு. என் ஹஸ்பண்டுக்கு இப்போ வாட்ச் ரேகா ஞாபகம் வந்ததேன்னு நினைச்சேன். இப்போ கூட வர்க் விஷயமா தானே கால் பண்ணியிருக்கீங்க? ஹே, நத்திங் லைக் தட், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ப்ளீஸ். ஓகே ஓகே, இருங்க நான் ஃபைல் எடுத்துகிட்டு வரேன். சரி, நான் லைனில் வெயிட் பண்ணுறேன். சூர்யா, ஒரு நிமிஷம் லைன்லயே இருங்க, நான் நான் ஏன் உங்க கூட பேசணும் இப்படி துடிக்கிறேன்னு தெரியல. ஒரு வாட்டி உங்ககிட்ட பேசணும் மனசு துடிக்குது சூர்யா. ஹலோ ஹலோ சூர்யா. நீலி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நீலி தொடர்கிறது. சூர்யா. அனேகா, ஃபைல் கிடைச்சதா? சூர்யா, நான் அஞ்சலி பேசுறேன்.
ரேகா ஃபோன் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? நீங்க தான் நான் ஃபோன் பண்ணா எடுக்கறதே இல்ல. நீங்களும் கால் பண்ணி பேச மாட்டீங்க. பாரு, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுமே இல்ல. ஓகே, ஃபோன் ரேகா எடுத்து கொடு. சூர்யா, ப்ளீஸ் சூர்யா, எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இது புதுசு. நான் ஏன் உங்க கூட பேசணும் இப்படி துடிக்கிறேன்னு தெரியல. ஒரு வாட்டி உங்ககிட்ட பேசணும் மனசு துடிக்குது சூர்யா, அது ஏன் தெரியுமா? சரி, நான் முக்கியமான வேலையா இருக்கேன், சரியா? என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, போன ரேகா கிட்ட கொடு. சூர்யா, ஒரு நிமிஷம் சூர்யா, நான் தரேன். அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணும் சூர்யா. கர்ப்பமா இருக்க பொண்ணுங்க எப்பவும் உங்க ஹஸ்பண்ட் கூட, ஐ மீன் குழந்தையோட அப்பா கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஏங்குவாங்களாம். அஞ்சலி, லிசன், யூ ஆர் கிராஸிங் யுவர் லிமிட்ஸ். ஓகே, நான் என் லிமிட்ல தான் சூர்யா இருந்தேன். உங்ககிட்ட ரெசார்ட் வர வரைக்கும் நான் என்னோட லிமிட்ல தான் இருந்தேன். நீங்க நீங்க தான் சூர்யா, நீங்க தான் உங்க லிமிட்டை தாண்டிட்டீங்க. என்னை புரிஞ்சுக்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன். பாரு, உன் கதையை கேட்க நான் தயாராக இல்லை. இது கதை இல்லை சூர்யா. சூர்யா, எனக்கு உங்ககிட்ட இருந்து எதுவுமே வேணாம் சூர்யா. அன்ப ஒரு நாளே நாலு வார்த்தை அது போதும் சூர்யா. உங்க குழந்தைய சமக்கிறவளுக்காக அட்லீஸ்ட் இது கூட செய்ய முடியாதா? சூர்யா, ஹலோ ஹலோ சூர்யா, சூர்யா.